ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்கிட்ட நிறைய பேர் டேபிள் ரோஸ் வாங்குறீங்க. அது பாதி பேருக்கு நல்லா நட்ட தெரியுது, கொஞ்சம் பேர் தெரியலன்னு வீடியோவில் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து இதில் வந்து நான் செம்மண், கொக்கோ பிட்டு, மண்புழு உரம் எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட இப்போ நான் கொஞ்சம் முட்டை பவுடரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன். முட்டை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நான் சேமித்து வச்சு பவுடர் ஆக்கியிருக்கேன். அதை வந்து இப்போ இதில் நம்ம கலந்துக்கிட போகிறேன். இப்படி நம்ம கலந்து விட்டுறணும். இது வந்து நல்ல சத்து செடிகளுக்கு. வந்து இப்போது நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து இதில் எப்படி செடி நட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணி இந்த பாட்டில் வைக்க போகிறோம். இப்போது இந்த பாருங்கள், இப்படி கட் பண்ணி இந்த பாருங்கள், இவ்வளோ தான் நானும் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இப்படி எனக்கு மண் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அப்படியே சொருவி வைக்கிறேன். நீங்கள் வந்து இப்படி ஓட்டை போட்டு இப்படி வைங்க. பார்க்குறீங்க இல்லையா, இப்படி நட்டி வச்சாலே போதும். ஒரு ஒன் வீக்கில் நல்லா வர ஆரம்பிச்சிடும். வேரெல்லாம் விட்டு ரூட்டெல்லாம் விட்டு நல்லா வர ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், நானும் குட்டி குட்டி செடியெல்லாம் வைப்பேன். ரொம்ப குட்டி செடி வச்சாலும் வந்துடும், இவ்வளோ குட்டி செடி வச்சாலுமே வந்துடும். மண் வந்து இப்படி கொஞ்சம் நல்லா பொது பொதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து மண் வந்து இறுகலாக இருக்குது, அப்படி இறுகலாக இருக்கும்போது வேர் வந்து சரியாக விட முடியாது. இப்படி கொஞ்சம் பொது பொதுன்னு வச்சுக்கோங்க. கலர் வந்து 200 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரேரான கலர் தான். என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி நட்டியாச்சு. இப்போ இதில் லேசாக நம்ம தண்ணி தெளித்து விடலாம் பாருங்கள். இப்போ தண்ணி தெளித்து விட்டுருங்க. இது ஒன் வீக்கில் நல்லா நிறைய வந்துடும், கிளைகள் விட்டு நிறைய வந்துடும். நான் ஒன் வீக் கழித்து உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் வீடியோ அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்ககிட்ட செடி வாங்குங்க. பாய்.